ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வாய்ஸ் ஆஃப் தமிழ் பீப்புள். கடலில் பல விதமான உயிரினங்கள் வாழ்ந்துட்டு வருது. அதே மாதிரி கடலில் வாழக்கூடிய சில வித்தியாசமான உயிரினங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சியா ஸ்பைடர். பொதுவாக மரம் மற்றும் நிலத்தில் வாழ்ந்து வரக்கூடிய சிலந்திகளுக்கு தண்ணி அப்படின்னாலே பயம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் மர்மமாக கடலில் வாழக்கூடிய சிலந்தியும் இருக்குது. அதோட கால்கள் அரை மீட்டர் அளவுக்கு இருக்குது. கரீபியன் கடல் பகுதியில் இந்த சிலந்திகள் அதிக அளவில் வாழ்ந்துட்டு வருது. குறிப்பாக இது கடலில் 2000 மீட்டர் ஆழத்தில் வாழ்ந்துட்டு வருது. மற்ற கடல் பரப்பில் ஒரு சில இடங்களில் மட்டுமே இந்த சிலந்திகள் வாழ்ந்துட்டு வரதா சொல்லப்படுது. ஸ்குவைட் வார்ம். பார்க்குறதுக்கு கணவாய் மற்றும் புழு கலப்பினத்தில் பிறந்த வித்தியாசமான உயிரினம் மாதிரி இது காட்சியளிக்குது. மேற்கு பசிபிக் கடலில் 2007வது வருஷம் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ வித்தியாசமான உயிரினத்தை பார்த்துருக்காங்க. இந்த உயிரினமானது கடலில் 2500 மீட்டர் ஆழத்தில் அதிக அளவில் காணப்படுது. இதோட அசைவு ஆனது பார்க்குறதுக்கே ரொம்பவே வித்தியாசமான முறையிலையும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையிலையும் இருந்திருக்கு. குறிப்பாக இதோட உடம்புல இருக்கக்கூடிய பல செதில்களை வச்சு நகர்ந்திருக்கு. இந்த உயிரினமானது தாவரத்தை உண்டு வாழக்கூடிய ஒரு உயிரினம் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்கோடோ பிளானஸ். இந்த உயிரினமானது பார்க்க ஏலியன் மாதிரி காட்சியளிக்குது. இந்த வகை உயிரினங்களானது சில கடல்கள்லையும் அட்லாண்டிக் பகுதியிலையும் மட்டும்தான் காணப்படுது. இந்த உயிரினங்களானது ஆழ்கடலில் மட்டுமே வாழக்கூடிய ஒரு உயிரினம். கடலோட அடிப்பகுதியில் இறந்து கிடக்கக்கூடிய உயிரினங்களை தான் இது உணவாக உட்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நுகரும் தன்மை இதுக்கு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. சீ லிலீஸ். இந்த உயிரினமானது பார்க்கறதுக்கு ஒரு பூ மாதிரி காட்சியளிக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட பேரும் அப்படி தான் இருக்குது. காலநிலை மாற்றத்தின் காரணமாக இப்போதைய காலகட்டத்தில் அழிஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு உயிரினமாகவும் இது இருக்குது. ரொம்ப நேரத்துக்கு ஆடாமல் ஒரே இடத்துல அப்படியே இருக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய சில வகை உயிரினம் மட்டுமே நகர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த உயிரினமானது அதோட மையப்பகுதியில் இருக்கக்கூடிய துவாரத்தின் வழியாக அதோட உணவை எடுத்துக்குது அப்படின்னு சொல்லப்படுது. கேம்ப் ஜெல்லிஸ். பார்க்குறதுக்கு சின்ன குழந்தைங்க விளையாடுற பொம்மை மாதிரியும் குறிப்பாக அதில் ஒரு ஒளி விளக்கு எரியறது மாதிரியும் காட்சியளிக்குது. குறிப்பாக பார்க்குறதுக்கு ஜெல்லி மீன் மாதிரியே இதோட தோற்றம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நைட் நேரத்தில் இதை பார்க்குறப்போ வானவெல் மாதிரி நிறங்களில் அழகாக காட்சியளிக்கும். இதோட தோற்றத்தை வச்சு மட்டுமே இதை வித்தியாசமான உயிரினம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ரஷ்ய நாட்டை சேர்ந்த சில விஞ்ஞானிகள் சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த உயிரினத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த உயிரினமானது தன்னோட தோற்றத்தை அடிக்கடி மாற்றிக்குது அப்படின்னும் விண்வெளியில் வாழக்கூடிய உயிரினத்தை தேவையான எல்லா விதமான பண்புகளும் இது வச்சிருக்கு அப்படிங்கிறதும் இந்த ஆய்வோட முடிவில் தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.